ஹாய், வெல்கம் டு விக்கிடெக்கியன் காஷன் ஃபிரக். திஸ் இஸ் வெங்கட் ஹியர். இன்னைக்கு செம்ம டுட்டோரியோட உங்களை மீட் பண்ணிட்டு இருக்கேன். அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து கொஞ்சம் எக்ஸாம்ஸ் பர்சனல் கமிட்மெண்ட் வந்து லைக் என்னால் உங்கள் கூட பேச முடியலங்க, வீடியோஸ் லான்ச் பண்ண முடியலங்க. ஸோ நெக்ஸ்ட் வீக் முடிஞ்சிச்சு அப்படின்னா பயங்கர வந்து லைக் ஃப்ரீ ஆகிடுவோங்க. அதுக்கப்புறம் உங்களை குடும்பப்படுத்த போகிறேன், அவ்வளோ வீடியோஸ் நான் லோட் பண்ண போகிறேங்க, ரெகுலராக வீடியோஸ் லோட் பண்ணுறதா பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சரி பார்க்கலாங்க என்னதான் நடக்குதுங்க. அதுக்கு முன்னாடி இன்றைக்கி ஐபி அட்ரஸிங், இது வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்டில் கேட்ட ஒரு க்வெஸ்சன் தாங்க. வாட் இஸ் ஐபி அட்ரஸிங் பற்றி இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுங்க சார்னு சொன்னாங்க. அதுக்காக தான் உங்களுக்கு இது கொடுத்துட்ருக்கேங்க. கண்டிப்பாக இந்த செஷன் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த வீடியோக்கு கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாதீங்க லைக் பண்ணுறதுக்கு. சரி ஓகே. ஸோ நெட்ஒர்க்கிங்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இன்டர்நெட் நெட்ஒர்க்கிங்னா என்ன, இன்டர் கனெக்ஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸுங்க. நிறைய நிறைய கம்ப்யூட்டர் இருக்குது, அது எல்லாமே கனெக்ட் பண்ணால் அதான் நெட்ஒர்க்கிங்னு சொல்லுவாங்க. அந்த நெட்ஒர்க்கிங் நிறைய நெட்ஒர்க்ஸ்லாம் உருவாச்சுன்னா என் நெட்ஒர்க் ஆஃப் லாட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் அரௌண்ட் தி குளோப், உலகத்தில் இருக்கிற எல்லா கம்ப்யூட்டரும் இன்டர் கனெக்ட் பண்ணும்பொழுது அதுதான் இன்டர்நெட்னு சொன்னாங்க. இந்த இன்டர்நெட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஐடென்டிஃபிகேஷன் தேவைப்படுச்சுங்க. இந்தியா நமக்கு ஆதார் கார்டு ஒன்று இருக்கு இல்லைங்களா, ஆதார் கார்டை வச்சு ஒரு மனிதனை கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆதார் கார்டு நம்பர் இன்னொருத்தர் இருக்காது. அந்த மாதிரி இன்டர்நெட் உலகத்தில் ஒரு நம்பர் தந்தாங்க, அந்த நம்பரை தான் வந்து நாம படிச்சுட்டு இருக்கிற இந்த ஐபி அட்ரஸிங்னு சொன்னாங்க. ஓகே, ஐபி அட்ரஸிங்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வந்து ஒரு யூசர் இருக்கான்னு வச்சுக்கோங்க, அவங்க இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்படி பண்ணும்போது ஒரு யூசரை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு ஒரு தனியான ஒரு நம்பர் கொடுத்தாங்க. அது ஒரு நாலு நம்பராக இருந்துச்சுங்க. அந்த நாலு நம்பர் தான் வந்து ஐபி அட்ரஸிங்னு சொன்னாங்க. ஒவ்வொரு நம்பருமே 0 255 வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய 0 to 255 இருக்குங்க. இதுதான் ஐபி அட்ரஸிங்னு சொன்னாங்க. ஓகேவா, இந்த ஐபி அட்ரஸை வந்து யார் அலோகேட் பண்ணுவாங்கன்னா இந்த வேர்ல்டு வைடு வெப் நமக்கு அலோகேட் பண்ணுவாங்க. ஸோ இதை பற்றி தான் இன்டெப்த்தாக நாம் பார்க்க போகிறோம். ஸோ ஒரு கம்ப்யூட்டர் உங்கள் கம்ப்யூட்டர் ஐபி அட்ரஸிங் எப்படி கண்டுபிடிக்குதுன்னு கேட்டிங்கன்னா வந்து விண்டோஸ் கீழே விண்டோஸ் இருக்குது, அங்கே போயிட்டு சிஎம்டி கமாண்ட் ப்ராம்ப்டை டைப் பண்ணுங்கள். சிஎம்டி நடுங்க, இல்லை ரன்னுக்கு போய்ட்டும் கமாண்ட் ப்ராம்ப்ட் நம்ம தரலாங்க. கொடுத்தீங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் நமக்கு வருங்க. அந்த இடத்துல போயிட்டு ஐபி கான்ஃபிக்னு கொடுத்தீங்கன்னா ஆஹா, அங்கே பார்த்தீங்களா அதுதான் உங்களோட ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நான் வந்து இந்த லேப்டாப்பை ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணியிருக்கேங்க. ஸோ ஒய்ஃபையோட கனெக்ட் பண்ணியிருக்கிறதோட இது வந்து நம்முடைய ரவுட்டரோட அட்ரஸுங்க. ரவுட்டர்னால் வந்து மோடத்தோட அட்ரஸுங்க. ஓகேவா, அப்படியே ஸ்க்ரால் பண்ணி கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல தான் வந்து நம்மளுடைய IPv6 IPv4 இதுதான் என் லேப்டாப்புடைய ஐபி அட்ரஸுங்க. ஸோ இதை பற்றி இன்டெப்த்தாக இன்டர்நெட்டில் எப்படி தெரியுவேன், கம்ப்யூட்டரில் எப்படி தெரியுன்றது நிறைய விஷயங்களை நாம் இப்போ பார்க்க போகிறோங்க. ரெடியா? சரி ஓகே. அதுக்கு முன்னாடி இந்த பர்டிகுலர் வீடியோவை நான் ரெடி பண்ண 26 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. ஓகே, 26 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுங்க. என்ன எனக்கு ஒரே ஒரு வருத்தங்க, நம்மளுங்க யாருமே 1.5 நிமிஷம் 2 நிமிஷம் தாண்ட மாட்டேன்றாங்க. டெக்னாலஜி வீடியோனா வந்து அந்தளவு பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா. நான் கொஞ்சம் டிமோட்டிவேட் ஆகி தான் இருந்தேங்க. ஓகேவா, ஆனால் இந்த வீடியோ பார்க்குற யாராவது ஒருத்தர் என்னை கடைசி தேங்க்யூ ஸ்லைடு வரைக்கும் பார்க்க மாட்டாங்க ஒரு ஏக்கத்தோடு தான் இந்த வீடியோ நான் உங்களுக்காக பண்ணிகிட்ருக்கேங்க. கண்டிப்பாக பாருங்கள், நிறைய டெக்னாலஜி கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே டாபிக்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். என்னையாவது 1, 1, 2, 1 போட்டிருக்கேன். சரி ஓகே. ஸோ இந்த வீடியோக்கு கேஷ் ப்ரைஸ் அவார்டு நான் கொடுக்க போகிறேங்க. கேஷ் ப்ரைஸ் அவார்டுனா என்னென்னா வந்து இந்த வீடியோ ஒரு கேள்வி கேட்பாங்க, அதுக்கு கமெண்ட்ஸில் போய் நீங்கள் போஸ்ட் பண்ணுவீங்க, போஸ்ட் பண்ணுற பெஸ்ட் கமெண்ட்ஸுக்கு நான் வந்து கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ என்னோடய யூடியூப் சேனலில் வர அந்த பணத்தை வந்து அப்படியே என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸுக்கு கொடுக்குறதுக்காக ஒரு சின்ன விஷயங்கள் நாங்கள் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகேவா, ஸோ இது இல்லாமல் வந்து லைக் நிறைய வந்து லைக் என்னோடய லைக் நான் ரெகனைஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாக உங்கள் கூட ஷேர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் நான் வந்து ஐ வாஸ் ட்ரெயின்ட் awarded and certified by Microsoft-ங்க. தரம நிறைய ரெகக்னேஷன் வச்சுருக்குங்க, பாருங்க. ஓகே, எனிவே, ஸோ நம்ம அடுத்தது போகலாங்க. இந்த வீடியோ பார்த்ததுக்கு முன்னாடியோ இல்லை அதை பார்த்த பின்னாடியோ என்னோட மற்ற இது ரெஃபரன்ஸ் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் இருக்குங்க. அது எல்லாமே என்னோடய சேனலில் நான் போட்டிருக்கேங்க, போய் பாருங்கள். என்னோடய சேனல் என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற என்னோடய சேனல். டெக்னாலஜி எல்லாமே இங்கே இருக்குங்க, இன்டர்வியூ பேஸ் எல்லாமே இந்த இடத்துல இருக்குங்க, லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடாக வந்து இந்த சேனலில் இருக்குங்க. இந்த 3 சேனலில் எங்கே வீடியோ போட்டாலும் அதுக்கு நாங்கள் கேஷ் ப்ரைஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ டு மோட்டிவேட் மை சப்ஸ்கிரைபர்ஸுங்க. இது இல்லாமல் இந்த டாபிக் இல்லாமல் வேறு ஏதாவது டாபிக் கொடுங்க சார்னா கமெண்ட்ஸ்லவே போஸ்ட் பண்ணுங்கள், உங்களுக்காக பண்ண நான் ரெடியாக இருக்கேங்க. சரி வாங்க. ஸோ நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா பிரியாணி சாப்பிட கூப்பிடணும்னு நினச்சிங்கன்னா வந்து ஒன்றுமே கிடையாதுங்க. இந்த காஷிப் இன்ஃபோடெக்னர் இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் இந்த ஃபாலோ பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணலாங்க. இது என்னுடைய காண்டாக்ட் நம்பர்ஸுங்க. ஓகேவா, ஸோ இன்ஸ்டா அக்கௌண்ட்டில் உங்களோட மெசேஜ் நான் எதிர்பார்த்துருக்குங்க. நம்ம கம்பெனியில் படித்த நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஓப்பனிங்ஸ் இருக்குங்க. ஸோ நம்ம கம்பெனியில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே வந்து நிறைய கம்பெனியில் கேட்குறாங்க. கரண்ட் ஓப்பனிங்ஸ் இப்போ என்ன போயிட்டுருக்கு நம்ம பார்க்கலாங்க. ஓகேவா, இந்த வீடியோவை கம்பெனிஸ் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வந்து உங்கள் ரெக்கமெண்ட் என்னவோ எங்களுக்கு அனுப்புங்க.
ப்ரொசீஜர் எப்படி நாங்கள் அப்ளை பண்ணணும், எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் அப்ளை பண்ணுற ப்ரொசீஜர்ஸும் எங்களுக்கு கொடுத்துருங்க. ஸோ நாங்கள் எங்கள் கம்பெனிலேருந்து சார்ஜஸ் எதுவும் கிடையாதுங்க, இன்டர்வியூ நாங்கள் டிஸ்டர்ப் பண்ண மாட்டோங்க. ஸோ கம்பெனி ஸ்டூடெண்ட்டுங்க, ஓகே, உங்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த ஸ்டூடெண்ட் நீங்கள் எடுத்துக்கலாங்க. ஸோ லைக் உங்களுடைய மெயில் லைக் ரெக்குயர்மெண்ட்டை venkat.kashi@gmail.com அனுப்புங்க, நாங்கள் எங்களுடைய லைக் ட்ரெயின்டு கேண்டிடேட்ஸ் அனுப்ப ரெடியாக இருக்கோங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நோட் டு மை ஸ்டூடெண்ட்ஸுங்க, கரண்ட்டாக வந்து இந்த கம்பெனிஸ் எல்லாத்தையுமே வந்து ஓப்பனிங் போயிட்டுருக்கு. நீங்கள் டேட்டெல்லாம் பார்க்கலாம், ரீசன்ட் டேட்ஸுங்க, ரீசெண்டாக வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் வந்திருக்குங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற காஷு இன்ஃபோடெக்கில் கோர்ஸ் பண்ண எந்த ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உங்கள் ரெஸ்யூம் அனுப்ப ரெடியாக இருக்கேங்க, ஓகேவா? ஸோ கம்பெனிஸ் கூப்பிடுவாங்க, இன்டர்வியூ க்ளியர் பண்ணுங்கள், போயிடுங்க. ஸோ கண்டிப்பாக இது பர்சனலாக நான் ஒருத்தரை ஷேர் ஒருத்தரை வந்து நான் தேங்க் பண்ண வேண்டியது இருக்குங்க. அவர் யாரும் கேட்டால் என்னோட ஒன் ஆஃப் தி பிரதர் அண்ட் ஃப்ரெண்டுன்னு சொல்லுவாங்க, விஜய்குமார் ஃப்ரம் முகப்பேருங்க. ஏன்னா வந்து லைக் நான் அவர் பக்கத்தில் உட்காந்துட்டு நான் ட்ராவல் பண்ணும்போது அவர் என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னாருங்க, ஆனால் நாங்கள் வீடியோ லான்ச் பண்ணிக்கலாம்னா நாங்கள் ஆமாப்பா ஸ்கெடியூல் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா வீடியோ வந்து டக்குனு லைக் பண்ணார். லைக் பண்ணிட்டு ஆனால் நீங்கள் என்ன கான்செப்ட்லாம் போகிறீங்கன்னு எனக்கு தெரியாதுண்ணா, ஏன்னா நான் டெக்னிக்கல் பேக்ரவுண்ட் கிடையாது, இருந்தாலும் உங்கள் வீடியோக்கு லைக் பண்ணுவோன்னு அப்படி ஷாக் ஆகிட்டேங்க. இப்படியும் ஒரு மனிதன் இருப்பாங்களா அப்படின்ட்டு ஒவ்வொருத்தருமே வந்து இன்னொருத்தரை தூக்கி விடும் பொழுது ஒவ்வொருத்தருமே வளர ஆரம்பிப்போம். ஒவ்வொருத்தருமே வளர்னா வந்து மற்றவங்க தூக்கி விட ஆரம்பிக்கணுங்க. இது எனக்குள்ளே வந்து ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுங்க. நான் பார்க்குற எந்த வீடியோ இப்போ லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க, ஏன்னா அது காரணமே விஜய் தாங்க. விஜய் பர்சனலாக உங்களுக்கு தேங்க் பண்ணுறேங்க ஃபார் லைக்கிங் மை வீடியோஸுங்க. கண்டிப்பாக வந்து உங்களுடைய நல்ல எண்ணங்களால் நான் கண்டிப்பாக வந்து இந்த கம்பெனி வாழ்கின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வீடியோ நான் ஆரம்பிக்கிறேங்க. ஸோ சினாரியோ ஃபார் தி அரைஸ் ஆஃப் ஐபி அட்ரஸிங், நம்ம டாபிக்கில் போயிடலாங்களா, என்ன தான் நடத்த போகிறேன் அப்படின்னு கேட்கலாங்க. ஸோ சினாரியோ ஃபார் தி ஐபி அட்ரஸிங் அப்படின்னா என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஐபி அட்ரஸ் எதனால இந்த ஐபி அட்ரஸ் நமக்கு தேவைப்படுது, அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. ஸோ ஒரு ஐபி அட்ரஸ் எதுக்காக நமக்கு தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து லெட்ஸ் சீ, ஸ்டார்டிங் நல்லா சூப்பராக கொடுத்தா தானே, அதான் ரிவர்ஸ்க்கு போயிட்டா சாரி. நிறைய பேர் வந்து ஒரு ஆஃபீஸ் இருக்குன்னு வச்சுங்களேன், நிறைய பேர் வந்து கம்ப்யூட்டர்ஸ் வச்சுருப்பாங்க, அவங்க எல்லாருமே இன்டர்நெட்டை ஆக்சஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. சூப்பர். அப்படி ஆக்சஸ் பண்ணும்போது சில முக்கியமான விஷயங்கள் நமக்கு தேவைப்படும். ஒன்று வந்து ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த கம்பெனியில் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் பண்ணுறவங்க ஒருத்தங்க இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் பண்ணுறவங்க இருப்பாங்க, நெட்ஒர்க்கிங் பண்ணுறவங்க இருப்பாங்க, அக்கௌண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் தனியாக இருப்பாங்க, நெட்ஒர்க்கிங் பண்ணுவாங்க, மேனேஜ்மெண்ட்டு சில பேர் சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் 2 பண்ணிட்டு இருப்பாங்க. ப்ராஜெக்ட்டின்னு தனித்தனி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வேலையை பண்ணுறாங்களா, இந்த மக்கள் எல்லாருமே வந்து சேரக்கூடாதுங்க, அவன் அவன் டீமோடு இருக்கணும் இல்லையா, அப்போ ஒவ்வொரு கூட்டங்களாக பிரிக்க வேண்டிய நேரம் வந்துச்சு. ஸோ ஐபி அட்ரஸ்ன்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தருடைய டேட்டா இன்னொருத்தருக்கு போயிடக்கூடாதுங்க. ஸோ அந்த இடத்துல தான் வந்து ஐபி அட்ரஸ் டு அவாய்ட் தி கான்ஃப்ளிக்ட் இன் த நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு செப்பரேட் ஐடென்டிஃபிகேஷன் மார்க் மாதிரிங்க, உனக்கு மட்டுமே கொடுத்துருக்க ஒரு ஆதார் கார்டு மாதிரிங்க. இந்த நம்பர் மூலமாக என்ன பண்ணுவாங்கன்னா வந்து இன்னும் ரெண்டு பேருக்கு வந்து அந்த நம்பர் அலோகேட் ஆகாது, அதனால் டூப்ளிகேட் இல்லாத தொட்டு நான் அவனுக்கு அனுப்புனேன் இவனுக்கு போயிடுச்சு அந்த கதைலாம் கிடையாது, அவனுக்கு அனுப்புனா அவனுக்கு மட்டும்தான் அது போகும். ஸோ இதை உருவாக்குறதுக்காக தான் ஒரு நெட்ஒர்க்கில் உருவாக்கப்பட்டது அந்த ஐபி அட்ரஸ்ன்னு சொன்னாங்க. ஓகே, யார் சார் இந்த ஐபி அட்ரஸை அலோகேட் பண்ணுவான்னு கேட்டால், ஒன்று வந்து என்னோட இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை அலோகேட் பண்ண வாய்ப்பு இருக்கும். இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் என்ன, நான் ரிலையன்ஸில் வந்து இன்டர்நெட் வாங்கியிருக்கேன் சார், இல்லை நான் வந்து வோடஃபோனில் வாங்கியிருக்கேன், அவங்க அலோகேட் பண்ணுவாங்க. இன்டர்ன் அதுக்கு அலோகேட் பண்ணுவாங்கன்னா வேர்ல்டு வைடு வெப்பை அலோகேட் பண்ணுவாங்க, ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நண்பர் வந்து என்கிட்ட கேட்டாங்க, அதை பற்றி நம்ம பேசலாங்க. ஓகே, ஹூ அலோகேட்ஸ் தி ஐபி அட்ரஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஆப்வியஸ்லி நம்ம டெம்பரவரியாக பார்த்திங்கன்னா நம்ம இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் ISPன்னு சொல்லுவாங்க. ஓகே, அந்த இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர் மூலமாக தான் வந்து நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அலோகேட் ஆகும். எனிவே நம்ம லோக்கலில் நம்ம கம்ப்யூட்டரில் மட்டுமே வச்சுருக்க ஐபி அட்ரஸ் பேர் தான் வந்து லோக்கல் ஐபின்னு சொல்லுவாங்க. சார் என் லேப்டாப்பில் இருக்கிற ஐபி வந்து இன்டர்நெட்டில் இருக்குமா அப்படிங்கிற கிடையவே கிடையாதுங்க. இன்டர்நெட்டை ரெப்ரசென்ட் பண்ணுறதுக்கு வேற ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும், அதான் பப்ளிக் ஐபின்னு சொல்லுவாங்க, அதை எக்ஸ்டர்னல் ஐபி என்றும் சொல்வார்கள். நான் வந்து வோடஃபோன் வந்து ஒரு இன்டர்நெட் வாங்குறேங்க, ஜியோல இருந்து ஒரு இன்டர்நெட் வாங்குறேன்னு வச்சுக்கலாம், நான் மொபைல் லேப்டாப் மட்டுமா யூஸ் பண்ணுவேன், என் ஃப்ரெண்டு தம்பி இருப்பான் மொபைல் யூஸ் பண்ணுவான், அம்மா யூஸ் பண்ணுவாங்க, தம்பி யூஸ் பண்ணுவாங்க, இல்லை தங்கச்சி யூஸ் பண்ணுவாங்க, எல்லாருமே மொபைலில் ஒரு இன்டர்நெட்டை நிறைய பேர் ஆக்சஸ் பண்ணுறாங்க. அப்போ உன் லோக்கலாக வந்து உன் வீட்டுக்குள்ளோரையே வந்து செப்பரேட்டான ஐபி அட்ரஸை கொடுத்து வச்சுருப்பாங்க, ஆனால் இன்டர்நெட் உலகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஐபி அட்ரஸ் தான் இருக்குது. ஆக்சுவலாக ஒரு இன்சிடென்ட் நான் சொன்னேங்க, ஆக்சுவலாக வந்து நான் கேள்விப்பட்டேங்க, எப்படின்னா ஒரு வீட்டில் வந்து ஒரு அப்பாவும் பையனும் இருக்காங்க, ஓகேவா, ரெண்டு பேரும் வந்து இன்டர்நெட்டை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, ஓகேவா. திடீர்னு பையன் வந்து ஒரு சைட்டை ஹேக் பண்ணி வந்து மாட்டிக்கிட்டான், போலீஸ்காரங்க வந்துட்டாங்க அப்படின்னா இந்த ஐபி அட்ரஸில் இருக்கிற இந்த இதை தான் பிடிப்பாங்களே தவிர, இந்த மோடத்தை தான் பயன்படுத்தி பிடிப்பாங்களே தவிர, அப்பா பண்ணாங்கன்னா பையன் பண்ணாங்க கண்டுபிடிக்க முடியாதுங்க. அதுக்கு நம்ம அடுத்த ஐஎம்இ நம்பர்லாம் இருக்குன்றது அடுத்த விஷயங்க. பட் ஆனால் பப்ளிக்கை பொறுத்த வரைக்கும் பப்ளிக் ஐபி வந்து ஒன்று தாங்க, வீட்டுக்குள்ளே எத்தனை ஐபி வேணால் மாறுங்க, ஏன்னா நிறைய மொபைல்ஸ் யூஸ் பண்ணுற தொட்டுங்க, ஓகேவா, அது புரிஞ்சுக்க பாருங்கள். இதான் லோக்கல் ஐபி அண்ட் பப்ளிக் ஐபின்னு சொல்லுவாங்க, இது வந்து டீட்டெயிலாக பார்க்கல கவலைப்படாதீங்க, ஓகேவா. இப்போ நம்ம வேணும் ஹவ் ஏ நெட்ஒர்க் இஸ் ஃபார்ம்டு, ஒரு நெட்ஒர்க்கை எப்படி உருவாக்குறாங்க அப்படின்றத பற்றி தான் அடுத்து நம்ம பார்க்க போகிறோங்க.
ஓகேவா? ஸோ ஹவு லேண்ட் ஃபார்ம்டு, ஒரு லேனை எப்படி உருவாக்குறாங்கன்னு பார்க்கலாங்க. ஓகேவா? ஸோ லேனை உருவாக்குறதுக்கு முன்னாடி இதெல்லாம் டிசைன்லாம் வரட்டுங்க, அதுக்குள்ள நம்ம பேசலாங்க. ஆக்சுவலாக ஒரு நண்பர் என்கிட்ட கேட்டிருந்தார், சார் எனக்கு இங்கிலீஷ் வர மாட்டேங்குது சார், நான் எப்படி தான் சார் இம்ப்ரூவ் பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒரு நண்பர் கேட்டாருங்க. அதை பற்றி ஒரு கண்டென்ட் நான் உடனே லோட் பண்ண வேண்டியது இருந்துச்சுங்க, அன்ஃபார்ச்சுனேட்டாக இருக்கிற டைட் ஸ்கெடியூலில் நான் மறந்துட்டேங்க. சில தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுங்க, நான் ஏன் வந்து இங்கிலீஷில் பண்ணிவிட்டு தமிழில் பண்ணணும் நீங்கள் நம்பவே மாட்டீங்க. தமிழில் மட்டுமே வீடியோ போட்டுகிட்டே இருக்குன்னா அந்த சேனல் ஹிட் ஆகிடும், தெரியுமா உங்களுக்கு? யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் நீ இங்கிலீஷில் ஒரு லாங்குவேஜை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணால் தான் அது வீடியோ ஹிட் ஆகும். என் சேனல் கேட்டிருப்பாங்க, நிறைய பேர் அண்டர் ரேட்டடாக இருக்கு சார், யாருமே பார்க்க மாட்டேங்கிற சேனல் கேட்பாங்க. என்னோட இன்டென்ஷன் கிடையாதுங்க, என்னோட இன்டென்ஷன் என்னுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கோ சப்ஸ்கிரைபர்ஸ்க்கோ இது சில விதத்தில் பயன்படணுன்றதாங்க. ஒன்றுமே இல்லைங்க, இந்த வீடியோவை இதை பார்க்குறதுக்கு முன்னாடி நீ இங்கிலீஷில் பார்க்கணும், இல்லை தமிழில் பார்த்துருங்க, பார்த்து ஃபுல் வீடியோவும் கற்றுக்குங்க, என்னெல்லாம் கான்செப்ட் நான் சொல்கிறேன்னு கற்றுக்குங்க. அதுக்கப்புறம் போய் இங்கிலீஷில் போய் பாரு, ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த தமிழில் பேசின எல்லாமே இங்கிலீஷில் நான் பேசும்போது உனக்கு புரிய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நீ இங்கிலீஷ் இம்ப்ரூவ் பண்ண முடியும். அதனால தான் வந்து இங்கிலீஷ்லேயும் போடுவோம் தமிழ்லையும் போடுவோம். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கங்க. ஓகேவா? நான் இப்போ இங்கிலீஷில் கற்றுக்கணும் அப்படின்னா ஒருத்தங்க நான் இங்கிலீஷ் கிளாஸ் போகலாமா, லைக் இங்கிலீஷ் லைக் ட்ரைனிங் போகலாமா, அதெல்லாம் தேவையில்லைங்க. என்னோட சேனல் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இங்கிலீஷ்லையும் போட்டிருப்பேன் தமிழ்லையும். டெக்னாலஜி ஏன்னா இன்டர்வியூவில் போனால் நீ இங்கிலீஷில் தான் பேசி ஆகணும். ஸோ தமிழில் இந்த வீடியோ பார்த்துட்டு பார்த்துட்டு திரும்ப இங்கிலீஷில் போய் பாருப்பாரு, நான் பேசுனது எல்லாமே இதே டைலாக தான் இங்கிலீஷில் மாற்றி பேசியிருப்பேன், கவலைப்படாதீங்க. ஈஸியாக நீங்கள் இங்கிலீஷ் கற்றுக்க முடியுங்க. சரி ஓகே, நம்ம கதைக்குள்ளே போகலாங்க. சரி ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கம்ப்யூட்டர்ஸுங்க. இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து இன்டர்நெட் கனெக்ட் பண்ணி ஒரு நெட்ஒர்க்கை உருவாக்கணும். காஷிவ் இன்ஃபோடெக்ன்ற என்னுடைய ஆஃபீஸை நான் உருவாக்கணும்னு நினச்சிங்கன்னா ரொம்ப சிம்பிளான ஸ்ட்ராட்டஜி தாங்க, ஒன்றுமே கிடையாதுங்க. இது எல்லாம் இந்த கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே வந்து சுவிட்சு கூட கனெக்ட் ஆகிருக்கும், இந்த சுவிட்சு கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த சுவிட்ச் போய் நம்ம இந்த சுவிட்சில் வந்து இந்த சுவிட்ச் கிடையாது, நெட்ஒர்க் சுவிட்சுங்க. அதில் இருந்து வந்து ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகிருக்கும், இதுதான் அந்த ரவுட்டர்னு சொல்கிற மோடமு, அது மூலமாக இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ சுவிட்சுங்க, கம்ப்யூட்டர்ஸுங்க, ஒயர் மூலமாக சுவிட்ச் கூட கனெக்ட் ஆகி அதுலேருந்து ரவுட்டர் கூட கனெக்ட் ஆகி நெட்ஒர்க் கூட கனெக்ட் ஆகிருக்கும். ஆன் தி அதர் ஹேண்ட் சார், சுவிட்சே இல்லை சார், நம்ம ரவுட்டர் கூட டேரெக்டாக கனெக்ட் பண்ணலாம், தப்பு கிடையாதுங்க. ஆனால் மினிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் தான் உங்களால் கனெக்ட் பண்ண முடியும். ஓகே, இதுதான் வந்து லோக்கல் ஏரியா நெட்ஒர்க்கில் ஒரு சின்ன நெட்ஒர்க்கை உருவாக்க முடியும். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்து நாம் பார்க்குறது என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த நெட்ஒர்க்ஸ் எப்படி உருவாகுது சார், அது ஒன்று ஒருத்தரோட ஆஃபீஸ் சார், இது இன்னொருத்தரோட ஆஃபீஸ் சார், இந்த ரெண்டு ஆஃபீஸை நான் கனெக்ட் பண்ண சார், அப்போ என்ன சார் பண்ணுவீங்கன்னு கேட்டிங்கன்னா அப்போ தான் வந்து லைக் நம்ம இன்னும் பெட்டராக பண்ணணும். பாருங்க, நிறைய கம்பெனி கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது இன்டர்நெட்டோட கனெக்ட் ஆகிடுச்சிங்க, இது எல்லாமே வந்து ஒரு கம்பெனி, இது எல்லாமே ஒரு கம்பெனி, இது வந்து இல்லைக்கு ரவுட்டரில் இருக்கிற ஐஎஸ்பின்னு சொல்கிற இன்டர்நெட், ஜியோ, வோடஃபோன் அவங்களுடைய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கும், இல்லை இன்டர்நெட்டாக இருக்கலாம், இது இன்டர்நெட்டாக இருக்கலாம், இல்லை ரவுட்டரோடைய ஐஎஸ்பியோட ரவுட்டராக இருக்கலாம், இது ஒரு தனி நெட்ஒர்க்குங்க, இது ஒரு தனி நெட்ஒர்க், இது எல்லாமே இன்டர் கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நெட்ஒர்க்ஸ் உருவாகும். நிறைய நிறைய ஆஃபீஸ் சார், நான் இங்கேருந்து அவங்க கூட சேட் பண்ணுறேன், அவன் இது உங்களோட வீடுங்க, இது உங்களோட வீடுங்க, இது அடுத்தவனோட வீடுங்க, உங்கள் ஃப்ரெண்டோட வீடுங்க, நீங்கள் ரெண்டு பேரும் எப்படி சேட் பண்ணுறீங்கன்னா இந்த கனெக்ஷன் மூலமாக தான் சேட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸை நம்ம கிளாஸிஃபை பண்ண ஆரம்பிச்சோன்னா பப்ளிக் ஐபின்னு சொல்லுவாங்க, அந்த ஐபி அட்ரஸை ஃபார்ம் பண்ணுறதை வச்சு எக்ஸ்டர்னல் ஐபி, லோக்கல் ஐபின்னு இரண்டு வகையாக பிரியும். ஸோ பப்ளிக் ஐபி அண்ட் லோக்கல் ஐபின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் என்னுடைய இன்டர்நெட் மூலமாக வந்து சொல்லிங்க பார்க்கலாம், இது என்னுடைய ரவுட்டர் மோடம்ங்க, லேப்டாப்பை கனெக்ட் பண்ணியிருக்கேன், மொபைலில் கனெக்ட் பண்ணியிருக்கேன், ஐபேட் கனெக்ட் பண்ணியிருக்கேன், இது எல்லாமே இங்கே அலக்கேட் ஆகக்கூடிய ஐபி. என் வீட்டில் ரவுட்டர் இருக்கிறது, என்னுடைய அம்மா மொபைல் யூஸ் பண்ணுறாங்க, நான் மொபைல் யூஸ் பண்ணுறேன், என் தம்பி மொபைல் யூஸ் பண்ணுறேன், எங்கள் அண்ணா யூஸ் பண்ணுறாங்க, அப்பா யூஸ் பண்ணுறாங்க, ஒய்ஃப் யூஸ் பண்ணுறாங்க, குழந்தை யூஸ் பண்ணுறாங்க, எல்லாருமே யூஸ் பண்ணுறாங்கப்பா. எல்லாருடைய மொபைல்லையும் லைக் எல்லாருமே மொபைல் ஆக்சஸ் பண்ணுறோமா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐபி அலோகேட் ஆகும். இந்த ஐபிக்களை லோக்கல் ஐபி என்று சொல்வார்கள். இந்த ரவுட்டர் மூலமாக இன்டர்நெட்டை பயன்படுத்தி நான் ஏதோ ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் செய்கிறேன், அதை பப்ளிக் ஐபி என்று சொல்வார்கள். இதுதான் இந்த பப்ளிக் ஐபி அண்ட் இன்டர்னல் ஐபின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்டர்னல் ஐபின்னு என்னுடைய வீட்டுக்குள்ளே இருக்கிற என்னுடைய கம்ப்யூட்டரில் இருக்கிற ஐபியை நான் கண்டுபிடிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுனா அடுத்தது பார்க்கலாங்க. ஓகேவா? நான் உங்களுக்கு முன்னாடி இது சொன்னது தாங்க, திரும்ப அது அப்படியே தான் ரிப்பீட் பண்ண போகிறேங்க. ஸோ உங்களுடைய விண்டோஸில் கீழே போயிட்டு கமாண்ட் சிஎம்டின்னு அடிங்க, கமாண்ட் ப்ராம்ப்ட் உங்களுக்கு வருங்க, வந்துருச்சுன்னா இந்த மாதிரி கமாண்ட் ப்ராம்ப்ட் எனக்கு வந்துருச்சுங்க. ஓகேவா? இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு இந்த இடத்துல ஐபி கான்ஃபிக்னு கொடுங்க. கொடுத்தீங்கன்னா பாருங்கள், இந்த உங்களுடைய ஐபி அட்ரஸ். ஓகே, இது உங்களுடைய ஐபி அட்ரஸ், ஐபி கான்ஃபிக் அப்படின்னா உன்னுடைய கம்ப்யூட்டர் இருக்கும் ஐபியை கொடுத்து விடு. எதன் மூலமாக இந்த ரவுட்டரையை ஆக்சஸ் செய்து அந்த வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இதுதான் அந்த ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? 192.168.29.5 இதுதான் நம்முடைய ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதுதான் நம்முடைய லோக்கல் ஐபி. சார் அதெல்லாம் ஓகே சார், நான் எக்ஸ்டர்னல் ஐபினா அது தனிங்க, இங்கே பாருங்களேன் என்ன தெளிவாக சொல்லியிருக்கேன், இந்த ரவுட்டர் இருக்குங்க, இது எல்லாமே கம்ப்யூட்டர்ஸுங்க. பாருங்களேன், லோக்கலாக இருக்க அந்த கம்பெனி, இந்த டெஸ்க்டாப்புக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்துருக்கேன், இந்த ஃபோனுக்கு ஒரு ஐபி அட்ரஸுங்க, சரிங்களா? இது வந்து பிளே ஸ்டேஷனா, இதுக்கு ஒரு ஐபி அட்ரஸுங்க, பிரிண்டருக்கு ஒரு ஐபி அட்ரஸுங்க, இது எல்லாமே. ஆனால்
இந்த வோடஃபோன் சொல்றான் இல்லையா, அந்த வோடஃபோன் என்ன பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா, ஒரே ஒரு ஐபி அட்ரஸ் தான் உனக்கு அலோகேட் பண்ணியிருக்கான். நீ தான் வீட்டுக்குள்ள நிறைய ஐபி அட்ரஸ் அலோகேட் பண்ணிட்ட. இது லோக்கல் ஐபி, இன்சைட் தி நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க, இது அவுட் சைட் தி நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க. எதன் மூலமாக வந்து இன்டர்நெட்டை ஆக்சஸ் செய்கிறாயோ அதைத்தான் டிஃபால்ட் கேட்வே என்று சொல்வார்கள். ஓகேவா, இந்த ஐபி அட்ரஸ் பார்த்தீங்கன்னா வந்து 32 பிட்டாக இருந்துச்சுன்னா வந்து அது IPv4 சொல்லணும். ஓ, இது 128 பிட்டுங்க, இது மிஸ்டேக் நான் பண்ணியிருக்கேங்க, இங்கிலீஷ்லேயும் சொல்ல மறந்துட்டேன். 256 கிடையாது, 128ங்க, அதான் IPv6ன்னு சொல்லுவாங்க. ஓல்டு வெர்ஷன், நியூ வெர்ஷன், ரெண்டு வெர்ஷன் ஆஃப் ஐபி அட்ரஸ் இருக்குது. ஓல்டு வெர்ஷன் 32 பிட் முடிஞ்சிருச்சுப்பா, அப்போனா இன்னும் பெரிய நம்பராக வை, அப்போ தான் நிறைய பேர் கொடுக்க முடியும். ஏன்னா 4 நம்பர்னால் வந்து உலகம் ஃபுல்லாக கனெக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்குப்பா, அப்படின்னா அப்போ தான் வந்து IPv6 என்று ஒன்று ஆல்ஃபா நியூமரிக்காக வந்திருக்கு. அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம், கவலைப்படாதீங்க. ஓகேவா, நான் அடுத்த வீடியோ அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கேன் போடலான்ட்டு. இதுக்கப்புறம் சப்நெட் மாஸ்க்னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த நெட்வொர்க்கை வந்து தனித்தனியாக பிரித்தாங்க, கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு. அதற்கு பயன்படக்கூடிய நம்பரை தான் சப்நெட் மாஸ்க் என்று சொன்னார்கள். இதை பற்றி நம்ம அடுத்து பார்க்க போகிறோங்க. ஓகேவா, ஸோ சப்நெட் மாஸ்க்னா என்னென்னா, ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னா வந்து அந்த ஐபி அட்ரஸை வந்து இல்லைக்கு என்ன பண்ணுவாங்கன்னா வந்து ஒரு நம்பரை வச்சு குறிப்பாங்க. எப்படின்னா வந்து, சார் எனக்கு என்ன வேணா வந்து பாருங்களா, இந்த நம்பரில் வந்து 4 நம்பர் இருக்குல்ல, 4 நம்பரில் ஒன்றே ஒன்று தான் நெட்ஒர்க்காக இருக்கணும் சார், எல்லாமே கிளைண்ட்டாக இருக்கணும் சார், அப்படின்னா அதை கிளாஸ் ஏன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு நெட்ஒர்க், இந்த மாதிரி ஐபி அட்ரஸை க்ரியேட் செய்தால், இந்த மாதிரி ஐபி அட்ரஸை சார் இதை பற்றி டீட்டெயிலாக வந்து என்னோடய கோர்ஸில் பார்க்கலாம், கவலைப்படாது. நெட்ஒர்க்கிங் கோர்ஸில் பயங்கர புளிஞ்சு எடுத்திருப்பேன், இதை பற்றி பயங்கரமாக நான் சொல்லியிருப்பேங்க. சரி பரவாயில்ல, இங்கே பாருங்களேன். ஸோ நிறைய கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணணும், கொஞ்சமே நெட்ஒர்க் வேணுன்ற பட்சத்தில் அதை வந்து 255.0.0.0 சொல்லுவாங்க. இதான் வந்து நெட்ஒர்க் 250 நெட்ஒர்க் அட்ரஸ், 0 கிளைண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதுவே வந்து கிளாஸ் பினா வந்து நிறைய நெட்ஒர்க் இருக்கும், கொஞ்சம் நிறைய கிளைண்ட்டும் இருக்கும். அதுவே வந்து கொஞ்சம் கிளைண்ட்டு சார் நிறைய நெட்ஒர்க் எனக்கு வேணும், அப்போ தான் கிளாஸி. கிளாஸி தான் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இன்டர்நெட் உலகத்தில் இருக்கிற ஐபி அட்ரஸுங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சப்நெட் மாஸ் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்குக்கு 255, அடுத்த நெட்ஒர்க் 255, அடுத்த நெட்ஒர்க் 255, அப்புறம் இதெல்லாம் கிளைண்ட்டுன்னுவாங்க. ஓகே, இந்த மாதிரி தான் வந்து உங்களுடைய ஐபி அட்ரஸை வந்து சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து குறிக்கக்கூடிய ஒரு நம்பர் தான் வந்து இந்த சப் நெட்டு மாஸ்க்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் இருக்குன்னா இது கிளாஸ் ஏவா, சார் என்னுடைய இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்காங்க சார், நிறைய கம்ப்யூட்டர் இருக்குது சார், ஆனால் கூட்டங்கள் ப்ராஜெக்ட் சார், 10 ப்ராஜெக்ட் இருக்குது சார், 10 ப்ராஜெக்ட்னா வந்து ஒவ்வொரு ப்ராஜெக்ட் எவ்வளோ பேர் இருப்பாங்க, லட்சக்கணக்கு, ஒவ்வொரு ப்ராஜெக்டும் லட்சக்கணக்காக பேர் இருப்பாங்களா, அப்போ கிளாஸ் ஏக்கு போயிடு சார், நிறைய ப்ராஜெக்ட்டு நிறைய அதில் ஆளுங்க இருக்காங்க சார், கிளாஸ் பிக்கு போயிடு சார், நிறைய ப்ராஜெக்ட் இருக்குது சார், ஆனால் ஒவ்வொரு ப்ராஜெக்ட் கம்மியான ஆளுங்க தான் சார் இருக்காங்க, அப்படின்னா கிளாஸ் சிக்கு நான் போயிடுவேன். இதுதான் சப் நெட் மாஸ்க்னு சொல்லுவாங்க. ஓகேவா, சரி. ஸோ இந்த வீடியோவோட கண்டினியூஷன் போகிறதுக்கு முன்னாடி வந்து ஒன்னே ஒன்று மட்டும் புரிஞ்சுக்கோங்க. இன்றைக்கி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் என்னுடைய சேனலாம் பார்த்தீங்கன்னா வந்து யாருமே ஃபாலோ பண்ணுறதில்ல, அதான் உண்மைங்க. ஓகேவா, அதோட ஒரு வீடியோ கிளிக் பண்ணுறாங்கன்னு வச்சு, ஐயோ அவசரப்பட்டு கிளிக் பண்ணிட்டுப்பா அப்படின்னு நினைக்கிறதா இருக்காங்க, தவிர அதை கிளிக் பண்ணி ஃபுல் வீடியோ பார்க்குறவங்க ரொம்ப ரொம்ப கம்மியாக இருப்பாங்க, ரொம்ப வருத்தமாகவே நான் சொல்கிறேங்க. அதனால தான் டெக்னாலஜிக்கல் சேனல் மார்க்கெட்டில் கிடையாதுங்க, ஏன்னா ஒரு பக்கம் ரெவன்யூ ஒன்றுமே வராதுங்க, ரெண்டாவது வந்து லைக் யாரும் பார்க்கவும் போகிறதில்லைங்க. ஓகேவா, அப்படின்னா எதுக்காக இதை பண்ணணும் அப்படின்னு தோணுங்க. ஓகேவா, என்னோடய ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய ஃபேமிலி கூட என்ன தெரியுமா சொன்னாங்க, இதுக்கு பதிலாக நேராக போய் பிரியாணி கடையில் போய் சும்மா சாப்பிடு, அதை வீடியோ பண்ணி போடு, செம்ம ஹிட் ஆகுது, வெவ்வேறு வகையாக சாப்பிட்றதெல்லாம் போட்டால் ஹிட் ஆகுது, என்டர்டெயின்மெண்ட் சரியா, ஏதாவது ட்ரால் பண்ணு, மீம்ஸ் கிரியேட் பண்ணு, செம்ம ஹிட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து அதில் எனக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாதுங்க, ஏன்னா வந்து அது எல்லாமே அன்னைக்கு மட்டும்தாங்க அந்த சந்தோஷத்தை கொடுக்குங்க. வாழ்க்கை ஃபுல்லாக ஒரு லாங் டேர்மில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும்னா ஒரு மனிதனை டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணுங்க. அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணணும்னா அவனுக்கு தேவை டெக்னாலஜி மட்டும்தான், நாம் ஏன் அதை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு புனிதமான ஒரு விஷயத்தை தான் எடுத்து நான் பண்ணிகிட்ருக்கேங்க. ஓகே, கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கையோடு பண்ணிகிட்ருக்கேன். நிறைய ட்ராபேக்ஸ், நிறைய பிரச்சனைகள் இதெல்லாம் தாண்டி வந்து ஸோ இந்த சேனல் நான் ரன் பண்ணிகிட்ருக்கேங்க, அதுதான் உண்மைங்க. ஸோ டிரான்ஸ்ஃபார்ம் ஒரு சொசைட்டி ட்ரான்ஸ்ஃபார் பண்ணால் வந்து அதை நம்மகிட்ட வந்து மட்டும் அதை நம்மகிட்ட தான் ஆரம்பிக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால சின்ன சின்ன கேஷ் ப்ரைஸ் சேலஞ்ச் மாதிரி கொடுத்து மோட்டிவேட், நான் இந்த வீடியோ பண்ணும்போது கூட நினச்சேன் இதுக்கான கேஷ் ப்ரைஸ் சேலஞ்சாக கொடுத்துட்டு வீடியோ மட்டும் போடலாம், எப்படியோ இப்போ ஹிட் ஆகிக்கும், யாராவது பார்க்கட்டும் விடு அப்படின்னு தோணுங்க. சரிங்களா, இல்லை விட்டுறக்கூடாது விட்டுறக்கூடாது, நம்ம இதை பண்ணணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளுமே நான் நினைக்கிறேங்க. நான் சம்பாதிக்க நான் ஏன் கொடுக்கணும், நான் ஏன் கொடுக்கணும் முதல்லங்க, நீ வீடியோ பாப்பா, இந்த இவ்வளோ நேரம் பார்த்தோம் கண்டிப்பாக வந்து ஃபுல் வீடியோ பார்க்க போகிறாங்க, ஏன்னா படிப்பு வேணும்னு வரதான் பார்க்க போகிறாங்க. நான் ஏன் மோட்டிவேட் பண்ணணும், யோசிச்சு பாருங்களேன், ஒன்றே ஒன்று தாங்க, கண்டிப்பாக அதை மாற்றணும், சமுதாயத்தை மாற்றணுங்க. இதுதான் உனக்கு லைஃப் டைமாக வர விஷயங்கள் அப்படின்றத அவனுக்கு புரிய வைக்கணும்னு நினைக்கிறேங்க. ஓகே, கண்டிப்பாக என் சின் சமுதாயம் மாறுன்ற நம்பிக்கையோடு தான் இவ்வளோ போராட்டங்கள்ங்க. சரிங்களா, ஓகேவா. எனிவே, ஸோ நிறைய பேர் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்பாங்க, சார் எனக்கு கெரியர் பிரேக் ஆகிடுச்சு சார், கெரியர் சேஞ்ச் பண்ணணும் சார், அரியர் வச்சுருக்கேன் சார், டிகிரி முடிக்கல சார், ஒரு சின்ன பெரிய பிரேக் வந்துடுச்சு, ஒரு 3 வருஷம் பர்சனலாக நான் ஒர்க் பண்ணல சார், நான் வேலைக்கு போக முடியுமான்னு கேட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப சிம்பிள் தாங்க, ஒன்றே ஒன்று தாங்க, வேலைக்கு போனால் ஒரு ஷார்ட்கட் மட்டும் நமக்கு தேவைப்படும். அந்த ஷார்ட்கட் என்னென்னு கேட்டால் இன்டர்ன்ஷிப், தயவு செஞ்சு இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள்.
இன்டர்ன்ஷிப்னா என்னன்னு ஒரு கம்பெனிக்கு நம்ம போவோம், படிப்போம், டெக்னாலஜி கற்றுப்போம், ப்ரொஃபைலை பில்ட் பண்ணுவோம், அந்த கம்பெனிக்கு ரிசர்ச் பண்ணுவோம், அண்ட் அது மூலமாக வந்து நீங்கள் வேலைக்கு போக முடியும். இன்டர்ன்ஷிப் பண்ணுறது வேலைக்கு போகிற மாதிரி தாங்க. ஓகே ஸோ அந்த மாதிரி ஏதாவது பண்ணுங்கள். ஸோ என் கம்பெனிக்கு வாங்க இல்லை எங்கேனாவது போங்க, ஆனால் தயவு செஞ்சு இன்டர்ன்ஷிப் பண்ணுங்கள். ஸோ காஷிவ் இன்ஃபோட்டோங்கிற என்னோடய கம்பெனியில் வந்து ஆன்லைன்லேயே இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம், ஆஃப்லைன்லேயும் இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு ஆன்லைன் போர்ட்டல் மாதிரி கொடுத்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். இது இல்லாமல் வந்து உங்களுக்கு லைவ் இம்ப்ளிமெண்டேஷன் கிளாஸஸ், லைவ் கிளாஸஸ்னு நிறைய விஷயங்களோட நான் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேங்க, கோர்சஸ் அண்ட் இன்டர்ன்ஷிப் கண்டக்ட் பண்ணிட்டுருக்கேன். சரி ஓகே, என்னோடய கேஷ் ப்ரைஸ் சேலஞ்ச் யாருக்கு நம்ம இப்போ கொடுக்க போகிறோம் கேட்டீங்கன்னா வந்து இதுதான், ஆர்டிஎம்எஸ் என்றால் என்ன அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டிருந்தேன். இங்கிலீஷ்லையும் தமிழ்லையும் நிறைய பேர் ஆன்சர் பண்ணியிருந்தாங்க, அதில் நாலு பேரை செலக்ட் பண்ணி அவங்களுக்கான கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம். சஞ்சய் ஏ, ஸ்னேகா, நதியா, அபிநாத் அப்படின்ற இந்த நாலு பேருமே தான் வினர்ஸ். கண்டிப்பாக வந்து உங்களுக்கான கேஷ் ப்ரைஸ் உங்களுக்கு வந்து சேர்ந்துருக்குன்னு நினைக்கிறேன். வரலாம், கவலைப்படாதீங்க, ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள், நாங்கள் அனுப்பிவிட்டுருவோம். சரிங்க, நம்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதுக்கு எல்லாம் நம்பர் தான் இருக்குங்களே, நீங்கள் கேஷ் ப்ரைஸ் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் எனக்கு அனுப்பலன்னு சொல்லுங்க, போடுங்க உங்களுக்கு வந்துருங்க. ஓகேவா, நாங்கள் ஆல்ரெடி அனுப்பியாச்சுங்க. கங்க்ராட்ஸ் ஃபார் யூ பீப்பிள். சரிங்களா, ஓகேவா. சார், நெட்ஒர்க்கிங் டுட்டோரியலை பற்றி நிறைய நம்ம படிக்கணும் சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், wikileaks.com/tutorial/networking என்னுடைய என்னுடைய லிங்க்கில் போய் பாருங்கள். டெக்னிக்கலாக நிறைய விஷயங்கள் இதை நான் போட்டு வச்சுருப்பேன், இப்போ பாருங்கள், கற்றுக்குங்க, ப்ரொஃபைலை பில் பண்ணுங்கள். ஓகேவா, அழடா ஐயோ ஸ்லைடை டூப்ளிகேட் பண்ண பண்ணிட்டேன் போல இருக்கு. சரி ஓகே சார், இப்போ இருக்கிற பேண்டமிக் சுச்சுவேஷனாக நான் என்ன படித்தா எனக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. இந்த நாலு ஃபீல்டில் எதுனா ஒரு ஃபீல்டில் சூஸ் பண்ணி உங்கள் ப்ரொஃபைலை பில் பண்ணுங்கள். நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லுவாங்க, சரிங்களா, ஓகேவா, அதெல்லாம் கவலைப்படாதீங்க. இந்த நாலு விஷயத்த எதனால் ஒன்றத்தை சூஸ் பண்ணி படிங்க, தயவு செஞ்சு நம்புங்க. என்ன, ட்ரீட் மீ ஆஸ் யுவர் பிரதர், அண்ணன்னு நினச்சிக்கோங்க. கண்டிப்பாக வந்து இதை படிங்க, வேலைக்கு நீங்கள் ஈஸியாக போயிடலாங்க. ஒன்று, செக்யூரிட்டி ஸ்பெஷலிஸ்ட் ஏரியா ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எத்திக்கல் ஹேக்கிங், நெட்வொர்க்கிங், பெனிட்ரேஷன் டெஸ்டிங், பிளாக் செயின் படிங்க. இல்லை சார், எனக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கணும்னு ஆசைப்பட்றேன் சார், நான் பைத்தான், மெஷின் லேர்னிங் அண்ட் டீப் லேர்னிங், டேட்டா சயின்ஸ், ஆர்டிஃபிஷியல் படிக்கலாங்க. இல்லை சார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோட படிக்கணும்னு ஆசைப்பட்றேன், கிளவுட் கம்ப்யூட்டிங், நெட்ஒர்க்கிங், பிக் டேட்டா படிங்க. ஃபுல் ஸ்டாக் படிக்க சார், HTML, CSS, JavaScript, PHP, Bootstrap, MySQL, AWS, கிட்னு இதை பற்றி படிக்கலாங்க. ஓகே, நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ண நினச்சிங்கன்னா இது எல்லாமே என்னோட காண்டாக்ட் நம்பர்ஸ் அண்ட் வாட்ஸ்அப் நம்பர், நீங்கள் என்ன எப்போ வேணால் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா முடிஞ்ச உதவி நான் பண்ணுறேன், என்கிட்ட படிக்கலாம்னு பரவாயில்லைங்க, கேளுங்க, என்ன படிக்கும் கேட்டு சமுதாயத்தில் நீங்கள் ஒரு பெரிய ஆளாக உருவாகிறதுக்கு கண்டிப்பாக நான் உதவியாக இருப்பேங்க. சரி, அட்வர்டைஸ்மெண்ட்லாம் போதும், இப்போ நம்ம இன்டர்னல் ஐபியை பார்த்தாச்சு, அடுத்து எக்ஸ்டர்னல் ஐபியை பார்க்க போகிறோம். எக்ஸ்டர்னல் ஐபினா என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோடய அனிமேஷன்லாம் எப்படி இருக்குன்னு எனக்கு வீடியோவில் ஒரு கமெண்ட்ஸில் போடுங்க, நான் பார்க்கணும்னு ஆசைப்பட்றேங்க, இவ்வளோ கஷ்டப்படுறேன் தானேங்க. அப்டைனிங் தி எக்ஸ்டர்னல் ஐபி ஆப்ஷன் 1, இது மூலமாக நம்ம எக்ஸ்டர்னல் ஐபியை நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு வந்து விண்டோஸ் கமெண்ட் ப்ராம்ப்ட் தானே அப்படின்னு கேட்குறீங்க. ஆமாம், ஸோ கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம போகிறோங்க. ஓகேவா, கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா வந்து கேர்ள் அப்படின்னு ஒரு கமெண்ட் அடிக்கிறேங்க. HTTP கோலன் போட்டு ஸ்லாஷஸ் போட்டு myxnip.com/raw அப்படின்னு போகிறேங்க. ஓகே, இந்த மாதிரி போட்டால் என்ன ஆகும், ஓஹோ என்னுடைய ஐபி அட்ரஸ் எனக்கு கிடச்சிடுச்சு. ஓகேவா, இந்த கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு கேர்ள் அப்படின்ற கமாண்டை யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஐபி அட்ரஸை நீங்கள் பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஆப்ஷனுங்க. ஓகேவா, அடுத்ததுங்க, ஸோ எக்ஸ்டர்னல் ஐபியை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஆப்ஷன் 2 பார்க்க போகிறோம். IPv6 இருக்கலாம் நினைக்கிறாங்க, சரி பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்ட்டுங்க. அதே கமெண்ட் ப்ராம்ப்டா, என்னையா நீ வேறு ஏதாவது புதுசாக சொல்லிக்கூடியான்னு கேட்க திட்டது எனக்கு தெரியுதுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட்டுக்கு போயிட்டுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் கேர்ள் IP-ADRES SIM ADRESIM.app போடுறங்க. என்னோட IPv6 கிடச்சிடுச்சு, சூப்பர் தானுங்க. IPv4 நம்ம எடுக்கிறதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி கொடுத்தேன், IPv6 எடுக்கிறதுக்கு ஒரு கமெண்ட் சொல்லி கொடுத்தாச்சுங்க. அதே கால் தாங்க வேறு ஒரு ஐபி அட்ரஸை நம்ம ஒரு சைட்டோட அட்ரஸை நம்ம தரணுங்க. ஓகேவா, இப்படி கொடுத்தீங்கன்னா IPv6 நமக்கு கிடச்சிடும். ஓகேவா சார், இது வேறு ஏதாவது ஆப்ஷன் இருக்கா சார், கமெண்ட் ரொம்ப காண்டாக இருக்குது சார், ப்ரௌசரில் இன்டர்நெட்டில் தான் நம்ம எப்பவுமே இருக்கும், இன்டர்நெட்டில் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அப்போ கூகுளுக்கு போங்க. வாட் இஸ் எக்ஸ்டர்னல் ஐபி, இல்லை வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து என்னுடைய சைட்டு வர ஆரம்பிக்கும். வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்ன்ட்டு, இல்லை நீங்கள் அப்படி அடிச்சு இந்த சைட்டுக்கு வரலாம், இல்லை இந்த சைட்டுக்கு நீங்கள் நேராக வந்துடலாம். வாட் இஸ் மை IPaddress.com. ஸோ இது வந்து IPv6 நம்பர், IPv4 நம்பர்னு எல்லாமே உங்களுக்கு கிடச்சிருங்க. இது வந்து ஆக்சுவலான ஐபி அட்ரஸ், உங்கள் மோடம்க்கு உங்கள் ரவுட்டருக்கு கொடுத்துருக்கிற ஐபி அட்ரஸாக இருக்கும். ஓகேவா, சரி ஓகே, வேணுங்க பார்க்க போகிறோம். இப்போ வாட் இஸ் ஐபி அட்ரஸ்ஸை இன்னும் இன்டெப்த்தாக பார்க்கலாங்க. ஐபி அட்ரஸ்ஸாக என்ன சொன்னால் ஒரு நாலு நம்பருங்க, ஒவ்வொரு நம்பருமே 0 255 இருக்கும், 0 255 இருக்கும், சரிங்களா. இதுதான் வந்து நம்முடைய IPv4 அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஓகேவா, இந்த ஒவ்வொரு நம்பருமே பார்த்தீங்கன்னா வந்து 8 bits, 8 bits இருக்கும், 8 bits இருக்குங்க. ஓகேவா, 8 bits அப்படின்னா வந்து 8 8 8 போட்டிங்கன்னா வந்து மொத்தம் 32 bits இருக்கும்.
ஓகேவா? ஸோ 32 bit ஆஃப் அட்ரஸஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுதான் 1 byte சொல்லுவாங்க, 8 bit. இதான் வந்து உங்களுடைய 32 bit, 32 bits சொல்லுவாங்க, இல்லை 4 byte சொல்லுவாங்க. உங்கள் ஐபி அட்ரஸ் 4 bytes இருக்கும், ஓகேவா? சரி, இப்போ ஒரு சிடிஎஸோட ரிட்டர்ன் டிஸ்கஷன் பார்த்தலாமா? என்ன சொல்கிறீங்க? ஓகேவா, என்னையா அது ஐபி அட்ரஸ்ன்னு சொன்னால் திடீர்னு சிடிஎஸ்லாம் சொல்கிற அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து சும்மா அது ரிலேட்டர் சொல்கிறது தான், என்ன போய் இருக்குது, என்னையா எவ்வளோ நேரமாக நடத்திட்டு இருக்கேன், ரொம்ப நேரமாக நடத்திட்டு இருக்க மாதிரி இருக்குது, இன்னும் நிறைய போகுது. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இதுதான் நம்முடைய ஐபி அட்ரஸ்ன்னு சொன்னாங்க, ஓகேவா? இங்கே பாருங்களேன், அதாவது முதல் நம்பர் 127 வரைக்கும் இருந்துச்சுன்னா 0 127 வந்தால் அது கிளாஸ் ஏன்னு சொல்லுவாங்க, இதை நெட்ஒர்க் என்று சொல்வார்கள், இதெல்லாம் கிளைண்ட் என்று சொல்வார்கள். இதை பற்றி இன்டெப்த் என்னோடய நெட்ஒர்க்கிங் கோர்ஸை புழிஞ்சு எடுத்திருப்பேன், வேறு லெவலில் சொல்லிக் கொடுத்துருப்பேன், நம்ம அதில் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க, ஓகேவா? நீங்கள் என்கிட்ட படிக்கும்போது பார்க்கலாங்க. 128 ஆரம்ப நம்பராக இருந்து 192 வரைக்கும் இருந்து ஃபஸ்ட்டு இருந்துச்சுன்னா அது கிளாஸ் பி என்று சொல்வார்கள், இதை நெட்ஒர்க் என்று சொல்வார்கள், இது கிளைண்ட் என்று சொல்வார்கள். இங்கே வந்து ஃபஸ்ட்டு 3 வந்து நெட்ஒர்க்குங்க, 192 ஆரம்பித்து 273 வரைக்கும் மொதல் நம்பர் இருந்தால் அது வந்து கிளாஸின்னு சொல்லுவாங்க, இல்லை இது மட்டும் ஹோஸ்ட் சொல்லுவாங்க. சார் அப்படின்னா கிளாஸி கிளாஸின் எதை புதுசாக சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து 274 239 இருக்கிறதும் 40 55 கிளாஸ் டி கிளாஸின்னு சொல்லுவாங்க. கிளாஸ் டி என்னென்னா வந்து இந்த லைக் இது சொல்லுவாங்க இல்லைங்களா, விஜய் டிவி, சன் டிவிக்கெலாம் சேட்டலைட்டுக்கான ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி லைக் மல்டி கம்யூனிகேஷன் மல்டி கேஸ்டிங்க்கு இந்த டி யூஸ் பண்ணிப்பாங்க. இது இஸ்ரோ, நாசா, ஏரோப்ளைனுக்குலாம் வந்து இந்த ஐபி அட்ரஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓகே? ஏன்னா சேட்டலைட்டோட ஐபி, நாசாவுடைய ராக்கெட்டுக்கான ஒரு ஐபி அட்ரஸ் வச்சுருக்கோம், அது வேறு யாரும் யூஸ் பண்ணாமல் பண்ணக்கூடாதுங்க, ஓகேவா? அப்போ தான் வந்து கிளாஸ் இ வந்துடுங்க. இது எல்லாமே இதெல்லாமே மக்களுக்கு தரமாட்டாங்க, கிளாஸ் சி வரைக்கும் தான் மக்களுக்கு பயன்படுத்த முடியும், இதெல்லாம் மக்கள் பயன்படுத்த முடியாது. இதுதான் ஐபி அட்ரஸ்னுடைய டைப்ஸுங்க, ஓகேவா? இதில் சிடிஎஸில் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ரிட்டர்ன் அட்ரஸில் கேள்வி கேட்டிருக்காங்க, 145 45 6 72 இது என்ன மாதிரி ஐபி அட்ரஸ், 145 எங்கேப்பா இருக்குது, ஓ கிளாஸ் பியோ. ஸோ டேக் தி ஃபஸ்ட் நம்பர் 145, அதை செக் பண்ணிங்கன்னா இந்த 145 இந்த 2 நம்பருக்கும் நடுவில் வந்திருக்கு, அப்படின்னா வந்து கிளாஸ் பி நெட்ஒர்க்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஐபி அட்ரஸை உருவாக்குறத வச்சு வந்து டைப்ஸை பிரிக்க ஆரம்பித்தாங்க, ஓகேவா? அது என்ன டைப்பில் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் அண்ட் டைனமிக் ஐபி அட்ரஸ்ன்னு ரெண்டாக வரும். ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்னால் என்ன, ஒரே இடத்துல நின்று மொக்க போடுறதுங்க, டைனமிக்னா வந்து மாறிக்கிட்டே இருக்கு. செம்மையாக அனிமேஷன் கொடுத்துருக்கேன் போல இருக்கே, அட்டா ஓகேவா? எனக்கு இப்போ தான் பார்க்குறேன், நல்லா பண்ணியிருக்கேன் நானே. சரி, ஓகேவா? ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் தான் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து, அதாவது ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அந்த வெப்சைட்டுக்கு முதல்ல கான்செப்ட் ஏன் இது வந்துச்சு நான் சொல்கிறேன், சினாரியை சொல்கிறேங்க. அதாவது என்னோடய மோடமாக ஆன் பண்ணேன், ஐபி அட்ரஸ் எனக்கு வருது, ஓ இதுவா சரியா, மோடமாக ஆஃப் பண்ணிட்டேன், அடுத்து ஒரு அரை நாள் கழிச்சு திரும்ப வந்து ஆன் பண்ணி திரும்ப ஐபி அட்ரஸ் போது ஐபி அட்ரஸ் மாறுது, ஓ ஐபி அட்ரஸ் மாறிட்டே இருக்குமா? ஒவ்வொரு முறையும் நீ இன்டர்நெட்டை ஆஃப் செய்து விட்டு ஆன் செய்யும் பொழுது உன்னோட ஐபி அட்ரஸ் மாறிக்கொண்டே இருக்கும், அதைத்தான் டைனமிக் ஐபி அட்ரஸ் என்று சொல்வார்கள். ஏன்னா ஐபி அட்ரஸ் வந்து கொஞ்சமே இருக்குது, பாருங்களேன் இந்த வாட்டர் பாட்டில் ஒன்றே ஒரு வாட்டர் பாட்டில் தான் என்கிட்ட இருக்குது, இவருக்கு தண்ணி வேணுமோ அந்த வாட்டர் பாட்டில் கொடுக்குறேன், அவர் குடிச்சோடனே திரும்ப என்கிட்ட வந்துடும்ல, இப்போ உனக்கு வேணுமா திரும்ப அந்த வாட்டர் பாட்டில் அவருக்கு தான் தருவேன், கொஞ்சம் தண்ணி குடிச்சுக்கிறேன், ஓகேவா? ஸோ அதான் வந்து டைனமிக் ஐபி அட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க, ஓகேவா? ஐபி அட்ரஸ் மாறிக்கிட்டே இருக்கும். இதே வந்து ஒரு வெப்சைட் இருக்குன்னு வச்சுக்கலாம், அதோட ஐபி அட்ரஸ் மாறவே கூடாது, ஓகே? அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்க்குள்ள போவோம். ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ்னால் என்ன, அந்த ஐபி அட்ரஸை வந்து ஸ்டாட்டிக்காக கொடுத்துருவாங்க, அப்படின்னா ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் உனக்கு பர்மனெண்ட்டாக இந்த பாட்டில் நான் தரணும்னா அந்த பாட்டில் நீங்கள் சொந்தமாக ஆகணும், ஆமாம் தானே? அப்போ அது காஸ்ட்லியாக இருக்கும், டைனமிக் ஐபி அட்ரஸ் காஸ்ட் கம்மியாக இருக்குங்க, ஓகேவா? இதுதான் கான்செப்டுங்க. தமிழில் நடத்தும்போது தாங்க இவ்வளோ டீட்டெயிலாக நடத்துகிறேன், இது இங்கிலீஷ் வீடியோ பார்க்கலாம் செம்ம காண்டாக இருக்கும், எனக்கு காண்டாக இருக்குங்க, ஓகேவா? என்ன கான்செப்ட் அது மட்டும் சொல்லியிருப்பேங்க, எப்பவுமே தமிழில் பேசுறது சந்தோஷம் தாங்க, ஒவ்வொரு வீடியோலையும் நான் இதை சொல்லுவேங்க, ஏன்னா என் தாய்மொழிங்க, ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அதோட மனசு விட்டு பேச முடியுதுங்க, அதோட நம்ம நினைக்கிறது சொல்ல முடியுதுங்க, எவ்வளோ பெரிய விஷயம் இல்லைங்களா? அந்த வீடியோவை பாருங்கள், இந்த வீடியோ பாருங்களேன், இது ஹவர்ஸ் அதிகமாக இருக்கும், டைம் அதிகமாக இருக்கும், அதை விடுங்க, அதில் என்னென்னா என்னென்னு சொல்லியிருப்பேன், இதில் ரொம்ப நிறைய மொக்க போட்டிருப்பேன். ஸோ நம்ம கம்பெனியில் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் டேட்டா வந்து ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேங்க, 2 லினக்ஸை சொல்லி கொடுத்து கம்ப்ளீட்டாக ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேங்க. ஸோ சைபர் செக்யூரிட்டி பயங்கர ஸ்கோப்பான ஒரு ஏரியாங்க, நீங்கள் அதை படிக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். இல்லாமல் நெட்ஒர்க்கிங் பயங்கரமான ஸ்கோப்பில் இருக்கிற நெட்ஒர்க்கிங், சிசிஎன்ஏ வித் கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்கிங், அட்வான்ஸ் அண்ட் லைக் நெட்ஒர்க்கிங் கான்செப்ட்ஸுங்க, அது இல்லாமல் நெட்ஒர்க்கிங் இன்டர்வியூ கொஷின்ஸ் எல்லாமே நான் சொல்லி கொடுத்துருவேங்க. இது எல்லாமே காஷியன் ஃபர்ட் நெட்ஒர்க்கிங் ஸ்பெஷலிஸ்ட்டை சொல்லி கொடுத்துருக்கேன், என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள், ஓகேவா? சரி, ஓகே சார், நெட்ஒர்க்கிங்கில் வந்து இன்டர்வியூ கொஷின்ஸ்லாம் நான் படிக்கணும் ஆசைப்பட்றேன் சார், அது எங்கே போய் படிக்கலாம் அப்படின்னு நீங்கள் அடுத்த கேள்வி கேட்கலாம். அந்த மாதிரி ஒரு கேள்வி இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த லிங்க்கு போங்க, sakashuinfotech.com/CCNA-training-in-Chennai, ஓகே? இந்த லிங்க்கு போயிடுங்க.
இந்த லிங்க்கு போயிட்டு அப்படியே ஸ்க்ரால் பண்ணி இங்கே பாருங்கள், இங்கேயும் இன்டர்வியூ கொஷன்ஸ் நான் போட்டிருக்கேன் சரிங்களா. ஸ்க்ரால் பண்ணி கீழே போங்க, நிறைய இன்டர்வியூ கொஷன் நான் போட்டிருப்பேன், போய் பாருங்கள், படிங்க, கற்றுங்க, உங்கள் ப்ரொஃபைலை பில்ட் பண்ணிக்கோங்க ஓகேவா. இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பாருங்கள், முன் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கும் பாருங்கள், இன்டர்வியூக்கு போகிறதுக்கு முன்னாடியும் பாருங்கள் சரிங்களா. இந்த லிங்க்கு போய் பாருங்கள் ஓகேவா. சரி ஓகே, கண்டிப்பாக இது யூஸ் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன், டிஸ்கிரிப்ஷன் முடிஞ்சு அதை நான் போட்டுருக்கேன். நம்ம கம்பெனி காஷிவ் இன்ஃபோடெக் என்ன தான் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா வந்து கரியர் கைடன்ஸ் அண்ட் ஜாப் கைடன்ஸ் நான் கொடுத்துட்ருக்கேன், இன்டர்ன்ஷிப் கொடுத்துட்ருக்கேங்க, இன்ப்ளான் ட்ரைனிங் கொடுத்துட்ருக்கேன், மினி ப்ராஜெக்ட் ஏதாவது பண்ணணுமா, ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட் பண்ணணுமா, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணணுமா, இல்லை யாருக்காவது வெப்சைட் ஏதாவது க்ரியேட் பண்ணணுமா, தயவு செஞ்சு காண்டாக்ட் பண்ணுங்கள், நான் உதவி பண்ண ரெடியாக இருக்கேங்க. சரி ஓகே, ஹவு வெப்சைட்ஸ் ஆர் ஆக்சஸ்ட், வெப்சைட்லாம் எப்படி தான் சார் ஆக்சஸ் பண்ணுறாங்க அதை பற்றி சொல்லுங்கள் சார். அந்த ஐபி அட்ரஸ்லாம் போகும், அடுத்து போகலாம் நம்ம கதைக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டு கம்ப்யூட்டருங்க, இந்த கம்ப்யூட்டர் மூலமாக நம்ம என்ன பண்ணுவோம், இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடரை ஆக்சஸ் பண்ணுவாங்க ஆமாவா இல்லையா. அவங்க வந்து ஒரு ஐபி அட்ரஸ் நமக்கு அலெக்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னால் வேர்ல்டு வைட் வெப்லேருந்து வாங்கி நமக்கு ஒரு ஐபி அட்ரஸ் அவங்க அலெக்ட் பண்ணிட்டாங்க, குட் பாய். அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த நான் வந்து ஒரு வெப்சைட் அடிக்கிறேன், ஸோ காஷிவ் இன்ஃபோடெக் டாட் காம்னு அடித்த உடனே அந்த வெப்சைட்டோடைய ஐபி அட்ரஸை கண்டுபிடிக்கும் வேர்ல்டு வைட் வெப்பு ஓகேவா. உனக்கு ஒரு லோக்கல் ஐபி வந்துருச்சுங்க, பப்ளிக் ஐபி மூலமாக இன்டர்நெட்டை நான் கனெக்ட் பண்ணிட்டேன், ஓ இதுதான் சர்வருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு சர்வர் இருக்குது, அந்த வெப்சைட்டை வந்து ஒரு காஷிவ் இன்ஃபோடெக்னு அடிச்சுன்னா அந்த காஷிவ் இன்ஃபோடெக் வெப்சைட்டோட ஐபி அட்ரஸை கண்டுபிடிச்சி இன்டர்நெட் என்ன பண்ணோம், அந்த ரெக்வஸ்ட் இங்கே கொடுத்து அந்த வெப்சைட்டோட ஒரு காப்பி எடுத்து வந்து இவனுக்கு கொடுப்பான். இந்த மாதிரி தான் வந்து ஒருத்தனால ஒரு வெப்சைட்டை ஆக்சஸ் பண்ண முடியுது ஓகேவா. அனிமேஷன் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேங்க, இந்த இந்த குட்டி அனிமேஷனை மட்டும் கிட்டத்தட்ட நான் வந்து ஒரு 15 to 20 minutes நான் பண்ணுறேன், இந்த ஒரே ஒரு சின்ன பிக்சரை, அவ்வளோ டஃப்ங்க, அவ்வளோ கஷ்டப்பட்டு நான் பண்ணியிருக்கேங்க ஓகேவா. ஆனால் ஒரு பேர் கூட கமெண்ட்ஸில் போட மாட்டீங்க, ஒருத்தம் தான். சரி ஓகே, சரி IPv4 அண்ட் IPv6 ஐபி அட்ரஸிங்கை பற்றி பார்க்கலாங்க ஓகேவா. ஐபி அட்ரஸுடைய லென்த்தை வச்சு அதோடைய நம்பர்ஸை வச்சு ரெண்டு பிரிப்பாங்க, IPv4 அண்ட் V6 இரண்டாக பிரிக்கப்படுகிறதுங்க. IPv4னா என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து இது ஒரு 4 bytes இருக்கும், 4.3 billion பாசிபிள் அட்ரஸை உருவாக்க முடியும். ஸோ 255 into 255 into 255 into 255 போட்டிங்கன்னா 4.3 billion வருதுங்க. அதுவே ஐபி சார், 4.3 billion வச்சு உலகம் ஃபுல்லாக எப்படி சார் கனெக்ட் பண்ண முடியும், இன்னும் நிறைய ஐபி அட்ரஸ் கொடுங்க சார். நான் அப்போ தான் வந்து IPv6 உருவாக்கிட்டு இருக்காங்க, 128 bits 340 undecillion பாசிபிள் அட்ரஸை உருவாக்க முடியும், இன்னும் வந்து ஒரு 150 வருஷத்துக்கு தேவைப்படுற அளவில் ஐபி அட்ரஸ் நம்மகிட்ட இருக்கும். அதுதான் IPv6 எல்லாம் ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நம்பராக இருக்கும், இது ஆல்ஃபா நியூமரிக்காக இருக்கும், ஏபிசிடி இசட் வரைக்கும் போவீங்க, ஐயோ செமல்ல ஓகேவா, இசட் வரைக்கும் கிடையாதுங்க, எஃப் வரைக்கும் முடிஞ்சுன்னு நினைக்கிறேன், எனிவே தெரிலங்க எனக்கு ஓகே. எனிவே இப்போ இங்கே பார்த்தா அப்படி தான் தெரியுது, எஃப் வரைக்கும் தான் வருதுன்னு நினைக்கிறேங்க, ஆல்ஃபா நியூமரிக்குமே நான் இதுக்கு ஹெக்ஸாடெசிமல் கூட அப்படி தான் வரும்னு நினைக்கிறேங்க ஓகே. 32 bits 128 bits 4.3 billion 7.9 into 10 power 2 அட பாவிகளா, இவ்வளோ அட்ரஸஸா. ஸோ இது வந்து நியூமரிக்குங்க, இது ஆல்ஃபா நியூமரிக் ஹெக்ஸாடெசிமல், அப்படின்னா ஹெக்ஸாடெசிமல் சொல்லிட்டோம் அப்படின்னா 0 to F தாங்க, A to F தாங்க, இங்கே எஃப் ABCDEF வரைக்கும் தான் வருங்க, அப்புறம் நம்பர்ஸ் 0 to 9 அப்பாடியோ இவ்வளோ கிரியேட் பண்ணலாமா, சமல்ல ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சப்போர்ட் ஆட்டோ கான்ஃபிகரேஷனு மேனுவலாகவும் நீ பண்ணலாம், இல்லை டைனமிக் ஒர்க்ஸ் கான்ஃபிகரேஷன் போட்டோ டிசிபியும் யூஸ் பண்ணிக்கலாம் சரியா. அது பார்த்து நம்மளோட கோர்ஸ் பார்க்கலாம், கவலைப்படாதீங்க ஓகேவா. ஓ நம்ம இப்போ கேஷ் ப்ரைஸ் கொஸ்டின் கொண்டுமா, என்ன கேஷ் ப்ரைஸ் கொஸ்டின் நம்ம கேட்க போகிறோன்றது பார்த்துலாங்க. என்னையா கேள்வி கேட்க போகிறேன், இந்த கேஷ் ப்ரைஸ் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணால் வந்து கமெண்ட்ஸை போய் போஸ்ட் பண்ணுங்கள். இது இல்லாமல் வந்து 100 videoக்கு என்னோட 100 videoக்கு கரெக்டான ஆன்சர் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்ட்டிசிபேஷன் சர்டிஃபிகேட் நான் தரப்போகிறேன், ஜாபுக்கு போகிறது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஓகேவா. வின்னர்ஸ் நாங்கள் எப்படி செலக்ட் பண்ணுறோன்னா வந்து கமெண்ட்ஸில் நிறைய பெரிய ஆன்சரை போடுறவங்க தான், ஏன் சார் பெரிய ஆன்சராக ஒரு லைன் போடுறோம் எப்படியான கொடுக்குறது சரிங்களா, அதனால் கொஞ்சம் குவாலிட்டியாக இருக்கணும், பெரிய ஆன்சர் போடுறோம்னு கொடுக்குறேங்க. கேள்வி ரொம்ப சிம்பிள் தான், வாட் இஸ் ஐபி அட்ரஸ் அப்படின்றது தான். ஸோ இந்த வாட் இஸ் ஐபி டப்புன்னு போய் கமெண்ட்ல போய் போட்டுறாங்க, என்ன எப்படி போடணும்னு நான் சொல்லிடுறேங்க. வாட் இஸ் ஐபி அட்ரஸ்ன்ற கேள்விக்கு நீங்கள் எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என் சேனலை முதல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேங்க, வீடியோவை லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணணும், இது ரொம்ப ரொம்ப முக்கியங்க, இது எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சின்ன உதவியாக தான் கேட்குறேங்க. அதுக்கப்புறமா உங்களுடைய கமெண்ட்ஸில் போய்ட்டு உங்கள் பேர், உங்களுடைய என்ன கேள்வி கேட்டேன், வாட் இஸ் ஐபி, உங்கள் பேர் அடிச்சிருங்க, நேம் உங்கள் பேர், கொஷின்ஸ் போட்டு வாட் இஸ் ஐபி அட்ரஸ்ல கொஷின் ஆன்சர் என்னவோ அதை கமெண்டில் போட்டுருங்க, போட்டுட்டு அதுக்கப்புறம் உங்களோட கூகுள் பே நம்பர் அக்கௌண்ட் டீட்டெயில் இந்த லிங்கில் போய் கொடுங்க. நிறைய பேர் ஆன்சர் பண்ணுறாங்க ஆனால் கமெண்ட்ஸை போய் போஸ்ட் பண்ணிக்க அக்கௌண்ட் டீட்டெயில் தரமாட்டாங்க, எப்படியா பண்ண அனுப்புறது, அதனாலே நிறைய பேரோட கேஷ் ப்ரைஸ் போயிடுதுங்க, வின்னர் செலக்ட் பண்ண முடியுது என்னால். அவங்க என்ன பண்ணணும் வந்து ரொம்ப சிம்பிள், உங்களோட பேர், உங்களோட யூடியூப் நேமுங்க, இமெயிலு, மொபைலு, உங்களுடைய பேமெண்ட் டீட்டெயில்ஸ் கொடுத்துருங்க, இந்த லிங்கில் கொடுங்க, வின்னர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணுவோம். சார் நான் ஆல்ரெடி போன வீடியோ கொடுத்துருந்தேன், தயவு செஞ்சு கொடுத்துருங்க, ஏன்னா ஒவ்வொரு வீடியோ முடிஞ்சு நாங்கள் ஃப்ளஷ் பண்ணிவிடுவோம் ஓகே. தயவு செஞ்சு கொடுத்துருங்க, நாங்கள் கண்டிப்பாக வின்னர் செலக்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு கேஷ் ப்ரைஸ் கொடுக்க போகிறோம் ஓகேவா. நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணால் இந்த இன்ஸ்டாக்குள்ள காண்டாக்ட் பண்ணுங்கள், இந்த ஃபாலோ பட்டனை ப்ரெஸ் பண்ணி இந்த காண்டாக்ட் நம்பரை வச்சுங்க ஓகேவா. இது இல்லாமல் வந்து நம்ம கம்பெனியில் வந்து நெட்வொர்க்கிங்,
கோர்ஸுங்க, இன்டர்ன்ஷிப்பு, ப்ராஜெக்ட்னு என்ன வேணால் நீங்கள் பண்ணலாங்க. ஓகேவா? இது நம்ம வெப்சைட் கொடுத்துருக்கேன், காண்டாக்ட் நம்பர்ஸ் எல்லாமே செம்மையாக கொடுத்துருக்குங்க, இதெல்லாமே லிங்க் எல்லாம் கொடுக்குறேங்க. நீங்கள் இன்டர்ன்ஷிப் பண்ணணும்னா அதுக்கான லிங்க் இதெல்லாமே இதெல்லாம் இருக்குங்க. கோர்ஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். இன்பிளான் ட்ரைனிங் பண்ணால் அதுக்கான லிங்க்லாம் கொடுத்துருக்குங்க. ஓகேவா? ஸோ ஃபைனலாக வந்து என்னோட செஷனோட கடைசிக்கு வந்துட்டு நம்ம கம்பெனியில் ஆன்லைனில் இன்டர்ன்ஷிப் கொடுத்துருக்கேன். நேரில் வந்து என்ன படிக்கிறாலும் படிக்கலாங்க. ஓகேவா? கோர்ஸ் படிக்கலாம் படிக்கலாங்க. ஓகேவா? சரி, ஓகே, படிக்கலாங்க. ஸோ ஐ ரெக்வஸ்ட் டு பீப்பிள், நான் உங்களை ரெக்வஸ்ட் பண்ணது ஒன்றே ஒன்று தான், தயவு செஞ்சு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். லெட்ஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம் தி சொசைட்டி. ஏன்னா வந்து ஒன்றே ஒன்று தாங்க, நாம் மாறணும்னா சரி, சமுதாயத்தை மாற்றினா நம்ம முதல்ல மாறி இருக்கணுங்க. நாம் வீழ்ந்தாலும் நம் இனம் வாழட்டுங்க. வாழ்க தமிழ். ஸோ திஸ் இஸ் வெங்கட் சானிகர் ஃப்ரம் விக்கி டிகன் காஷன் ஃபார். இது எல்லாமே என்னோட கோர்ஸஸுங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு வாங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, நன்றி.